அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். நான் சில வாரங்களுக்கு முன்னாடி, சொல்லப்போனால் 2 மாதங்களுக்கு முன்னாடியே, ஜனவரி மாதமே ஒரு ஹாட் டாபிக் வந்தது. இந்த மாதிரி ஒரு 4500 கிலோகிராம் எடையில் ஒரு ராக்கெட் மோதப்போகுது. எங்கே மோதப்போகுது? நிலவில் மோதப்போகுது. எவ்வளோ வேகத்தில் மோதப்போகுது? கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் மோதப்போகுது. ஐயோ, யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டீங்களே, இப்படிலாம் நிலவில் மோதலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவியல் ஆர்வலர்கள்லாம் நிறைய பேரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ராக்கெட் அனுப்புறது. அந்த ராக்கெட் ஒரு வழியாக மோதிடுச்சு. அவங்க கரெக்டாக மார்ச் 4ஆம் தேதி மோதும்னு சொன்னாங்க. ஸோ நேற்று அதிகாலை ஐரோப்பா நேரத்தில் அதிகாலை கிட்டத்தட்ட 4:30 அது வந்து கரெக்டாக போய் மோதிடுச்சு. இந்த ராக்கெட் வந்து முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஜனவரி மாதம் ஒரு ஆஸ்ட்ரோனாமர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு ராக்கெட் வந்து கண்ணாப்பின்னான்னு சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கு யாருமே கட்டுப்படுத்த மாட்டீங்க, அதை யாருமே மானிட்டர் பண்ணலை. இது கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலவுக்கு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னோட கணக்கு பிரகாரம் மார்ச் 4ஆம் தேதி முட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக சொல்லிட்டார். அதுக்கப்புறமா சரி இது எந்த ராக்கெட்டுன்னு தெரியணும்ல, இந்த மாதிரி நம்ம எல்லாமே நிறைய ராக்கெட் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, எல்லாமே டமா டமார் விழுந்துட்டே இருந்தால் இது ரிஸ்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் அது என்ன ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப உத்து நோக்கும் போது, அதே வில்லியம் கிரே என்ன சொன்னார்னா, அந்த ஆஸ்ட்ரோனவர் என்ன சொன்னார்னா, இது வந்து 2015 தொடக்கத்தில் Falcon 9 அந்த ராக்கெட்டை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்புனது. இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பி டீப் ஸ்பேஸ் கிளைமேட் அப்சர்வேட்டரி, அதாவது ஒரு விண்வெளியில் ரொம்ப தூரங்களில் இருக்க அந்த காலநிலையெல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு செயற்கைக்கோளை அனுப்பிச்சிட்டு, அந்த அனுப்புனது என்ன பண்ணிடுச்சு, திருப்பி அனுப்பின ராக்கெட்டு திருப்பியும் பூமிக்கும் வரல, அதை எங்கே போச்சுன்னு நீங்கள் ட்ராக்கும் பண்ணலை. அந்த ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ அனுப்புனது? 2015 அனுப்புனது. இப்போ 2022 ஆயிடுச்சு. 7 வருஷமாக நீங்கள் பாருங்கள் கண்டுக்கவே இல்லை, அதுதான் இப்போ மோதப்போகுது. இந்த மாதிரி நீங்கள் கண்டுக்காமல் விடக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்னடா ஸ்பேஸ் எக்ஸ் ரொம்ப நம்ம ரிலேபிளானது, நம்ம மக்கள் அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிச்சேன்னு சொல்லிட்டு நிறைய அறிவியல் ஆளுவர்கள் கூட அதுக்கு எதிராக ரொம்ப கருத்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அதே வில்லியம் கிரே என்ன பண்ணார், கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் ஸ்பேஸ் எக்ஸ் நிலவில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் எப்படி ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொன்னும்போது அவர் திருப்பி அனலைஸ் பண்ணும்போது எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இது வந்து 2014ஆம் ஆண்டு, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடியே சைனாவிலேருந்து அனுப்பின ராக்கெட் தான். 2014ல் Chang'e 5 இந்த இது வந்து நிலவுக்கு அனுப்புனது. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மிஷன். இந்த ராக்கெட்டில் அனுப்பிச்சு நிலவுலேருந்து ஒரு பாறையவே கொண்டு வந்தாங்க, கல்லவே கொண்டு வந்தாங்க 2020ஆம் ஆண்டு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த ராக்கெட். இந்த ராக்கெட் பேர் என்னால Long March 3C அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த Long March 3C ராக்கெட் தான் என்ன பண்ணிடுச்சு, நிலவில் அனுப்பிச்சிட்டு இதுதான் சுற்றிக்கிட்டே இருந்தது, இதுதான் மோத போகுது கடைசின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வில்லியம் கிரே சொல்லிட்டாரு. இப்போ என்னடானா சைனா என்ன சொல்லுது, இல்லை இல்லை அது எங்கள் ராக்கெட் இல்லை அப்படின்னு. என்னடா இது பிரச்சனை, ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் இல்லைன்றான், சைனாக்காரன் சைனாவும் இல்லைன்றான், அப்போ எந்த ராக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் திருப்பி அனலைஸ் பண்ணும்போது, இல்லை இல்லை அது கண்டிப்பாக வந்து சைனா ராக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு. இதுக்கு இடையில தான் நம்ம இந்தியாக்காரர் ஒருத்தர் தான், விஷ்ணு ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசோனா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் இருக்க, உங்கள் டீம் என்ன பண்ணாங்க, அக்யூரேட்டாக அந்த ராக்கெட்டோடைய ஸ்டடி பண்ணுறதுல எந்த ராக்கெட்டுன்னு அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, தம்பி நீங்கள் உங்கள் கதையெல்லாம் நிறுத்துங்க, இது சைனா ராக்கெட்டு தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அது ஸ்பேஸ் நியூஸில் என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் இன்னும் சைனா ராக்கெட் வந்து, சைனா என்ன சொல்லிடுச்சு, இல்லை இல்லை நாங்கள் அனுப்பின ராக்கெட்டு பூமிக்குள்ளே வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. இவங்க கேட்குறாங்க, நீ உண்மையிலே எரிஞ்சிச்சா, நீ பாத்தியா, நாங்கள் பார்க்கல, அது சிமுலேஷன் பிரகாரம் அது உள்ளே தான் விழுந்துருக்கணும், அதனால் நாங்கள் நம்புகிறோம் அது உள்ளே தான் வந்துருக்கணும், தம்பி அதெல்லாம் விழுகலை, அது இன்னும் சுற்றிக்கிட்டு தான் தம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்பேஸ் நியூஸில். இப்போ கன்ஃபார்மாக என்னது, Falcon 9 கிடையாது, இது வந்து சைனாவோட Long March 3C ராக்கெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி விழுந்திருக்கு. இது விழுகும் போது இதில் உடனே ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த நிலவை சுற்றி ஒரு ஆர்பிட்டர் சுற்றுது, நாசா அனுப்புனா ஒரு ரெக்கனசன்ஸ் ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க, LRO சொல்லிட்டு லூனர் ரெக்கனசன்ஸ் ஆர்பிட்டர். அந்த ராக்கெட் வந்து கரெக்டான அந்த டைமில் இல்லை, ஆனால் இது விழுகிறதுக்கு முன்னாடி இதுதான் அந்த LRO லூனர் ரெக்கனசன்ஸ் ஆர்பிட்டர். இது கரெக்டாக அது விழுகிற டைமில் அது அந்த பகுதியில் இல்லை, அதை பார்க்குற டைரக்ஷன் இல்லை, அதனால் இதால் எடுக்க முடியலை. ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு இத்தாலிக்காரர் அனுப்புனா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட், நீங்கள் கூட அதை ஆன்லைனில் பார்க்கலாம். அது வந்து லைவில் டெலஸ்கோப்லாம் சில பொருட்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஃபோட்டோவே எடுத்திருக்காங்க February 8ஆம் தேதி, சுமார் 1 மாதங்களுக்கு முன்னாடி அக்யூரேட்டாக இந்த ராக்கெட் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 60 செகண்ட் இந்த டெலஸ்கோப் அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ராக்கெட்டோட பகுதியை முதல் ஃபோட்டோ எடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா வில்லியம் கிரே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஃபோட்டோலாம் எடுக்கல, அந்த ட்ராக்கை இது பண்ணவர் தான். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல இந்த வெர்ச்சுவல் டெலஸ்கோப் ப்ராஜெக்டை வச்சு இந்த இதை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து கன்ஃபார்மாக சரி இந்த ராக்கெட் வந்து விழுக போகுதுன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறமா இது விழுந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சைட் ஆஃப் த எர்த் அப்படின்னா என்ன, ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னா நம்ம பூமி இங்கே இருக்குது அப்படின்னா பூமியோட பகுதி இந்த பகுதியை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த நிலவு வந்து லூனார் லா டைடல் லாக்னு சொல்லுவாங்க, எப்பொழுதுமே நம்ம ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும், நிலவில் இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கவே முடியாது, ஃபார் சைடுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய கிரேட்டர் இருக்குது, ஹெட்ஸ்ப்ரங் கிரேட்டர்னு சொல்லிட்டு, இந்த ஹெட்ஸ்ப்ரங் கிரேட்டர் பக்கத்தில் தான் விழுந்திருக்கு இந்த இது, இந்த ராக்கெட்டு விழுந்திருக்கு. இந்த ஹெட்ஸ்ப்ரங் கிரேட்டர்ன்றது பார்த்திங்கன்னா இயற்கையிலே உருவானது, விண்கற்கள் விழுந்து கிட்டத்தட்ட 570 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு ஒரு கிரேட்டர், ஒரு பள்ளம் இருக்குது. இதில் தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா சாங்கே 4, இது கூட ஃபார் சைடில் அனுப்பி சைனா சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு ரோவர் ஓடிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல தான் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த லூனார் ரெக்கனசன்ஸ் ஆர்பிட்டரை இப்போ அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் விழுகிறத தான் பார்க்கல, நீங்கள் விழுந்ததுக்கு அப்புறமா அது என்ன பண்ணலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, இது வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இல்லாட்டினா 1 மாதத்துக்கு அப்புறமா இது ரொம்ப துல்லியமாக அந்த கிரேட்டருடைய அளவு என்ன, அந்த கிரேட்டர்னால நடந்த விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு அது படிக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இவங்க எவ்வளோ ராக்கெட்டோட எடை தெரியும், ராக்கெட்டோட நீளம் தெரியும், ராக்கெட்டோடைய ஸ்பீடு தெரியும், வெலாசிட்டி. ஸோ இவங்களுக்கு விழுகிற பொருளுடைய அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் தெரியும். இந்த மாதிரி பொருள் விழுகும் போது எந்த மாதிரி பள்ளம் உருவாகும், இதனால் என்ன தாக்கம் அப்படின்றத இவங்களால் ரொம்ப அச்சாசலாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட பொருட்கள் விழுந்திருக்கு, நிலவில் விழுந்திருக்கு, பூமியில் விழுந்திருக்கு. என்னென்னா இந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு என்ன மாதிரி பொருட்கள் எவ்வளோ வேகத்தில் விழுந்ததுன்னு அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராக்கெட்டோடைய நம்மளுக்கு இவங்களுக்கு தகவல்கள் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுன்றதுனால இதோட வச்சு இவங்க ஸ்டடி பண்ணும்போது பின்னாடி இது மாதிரி விழுந்தது அப்படின்னா இது இதை வச்சு அவங்க என்ன மாதிரி பொருட்கள் விழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களால கேல்குலேட் பண்ண முடியுன்றதுனால தான் இது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை தவிர அவங்களுக்கு பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் தெரியும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அஃப்கோர்ஸ் இது வந்து தூசியை கிளப்பியிருக்கும், ஸோ மேற்பரப்புக்கு கீழே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்குனால யோசிக்க முடியும். ஆனால் எதுவுமே இவங்களுக்கு பெரிய புதுசெல்லாம் கிடையாது, இதனால் பெரிய பாதிப்போ இதனால் ஏதாவது மாற்றங்களோ அதனுடைய ஒரு அதிர்வுகளோ பெரிய லெவலில் உருவாகிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பொருட்களை எப்படி விலகும், எந்த வெலாசிட்டியில் விலகும், எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இவங்களால் படிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த எல்ஆர்ஓவை பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.